இந்த நாளிலும் இறை தியானத்தோடு உங்களை சந்திப்பதிலே பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கனமும் உண்டாவதாக அன்பானவர்களே இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு சில தலைப்புகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளின் போது அவர் சந்தித்த சில சம்பவங்களும் அவற்றை வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்களையும் நாம் சிந்திப்போம் தியானிப்போம் ஆண்டவராகிய இயேசு கிருத்தனுடைய கீழ்ப்படிதல் இயேசுவானர் தம்முடைய இரட்சணிய வேலைகளை பூமியில் முடித்து ஜவம் பண்ண மலையின் மேல் ஏறினார் அங்கு அவர் ஜவம் கொண்டிருக்கும் போது அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய கொள்ளப்படக்கூடிய தகுதி உள்ளவராகி அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அப்போது மோசையும் எலியாவும் காணப்பட்டு அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் எலியா அவரை நோக்கி உமக்கு இந்த இழிவான சிலுவை மரணமடைய சம்மதம் இல்லாவிட்டால் இப்பொழுதே பரலோகம் வரலாம் என்று கூறியிருப்பார் ஆனால் மோசே அப்படியல்ல உம்மை குறித்து பழிமுறைகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன் நீர் பரலோகம் வந்துவிட்டால் பின்பு அவைகளை யார் நிறைவேற்ற முடியும் என்று கூறியிருப்பார் இது ஒரு கற்பனை தான் அப்படியாக மருவமலையிலே மோசே மெலியாவும் கத்ரா இயேசு கிறிஸ்துவோடு சம்பாதித்தார்கள் அவர் தம்முடைய மரணத்தை குறித்து சம்பாதித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே அவர் வேத பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து மலையிலிருந்து கீழே இறங்கி தாம் மரணமடையும்படி ஜெருசலேமை நோக்கி நடந்தார் என்று வாசிக்கிறோம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தேழாம் வசனங்களிலே அந்த காரியம் காணப்படுகிறது பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய ஒப்புக் கொடுத்தலை நாங்கள் பார்க்கிறோம் இயேசுவானவர் சிலுவையில் மரணமடையாமல் குறிப்பிட்ட வேலைக்கு முன்பாக அவர் மரணமடைவதற்காக பிசாசன் நிகவுதலால் ஜனங்கள் அவருக்கு மரணம் உண்டாக்க முயற்சித்தார்கள் ஒரு முறை அவரை உயர்ந்த மலையிலிருந்து தள்ளும்படி முயற்சி செய்தார்கள் மற்றொரு முறை அவரை கல்லெறிந்து கொள்ளும்படி முயற்சி செய்தார்கள் அந்த சமயத்திலெல்லாம் அவர்கள் நடுவிலிருந்து அவர் மறைந்து போய்விட்டார் அவர்கள் அவருக்கு மரணம் உண்டாக்க முடியவில்லை மேலும் கெட்சமனை தோட்டத்தில் அவர் ஜவம்பண்ணை கொண்டிருக்கும் போது ஒரு கல்லனை பிடிக்க வருவது போல பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக்கொண்டு வந்தார்கள் அவர் யாரை தேடுகிறீர்கள் என்றார் அவர்கள் நசிரன் ஆகிய இயேசுவை என்றனர் அப்படியானால் நான் தான் என்றார் அவர்கள் அவரை பிடிக்க நெருங்கும்போது பின்னிட்டு தரையில் விழுந்தனர் ஆட்டிவிட்ட பம்பரம் போல சுரண்டு போது நீங்கள் என்னை ஒருபோதும் பிடிக்க முடியாதென்று அவர்களுக்கு உணர்த்தி தாமே தம்மை ஒப்பு கொடுத்தார் என்னை பிடித்து கொள்ளுங்கள் என்று தம்மை ஒப்பு கொடுத்தார் அதன் பின்பு அவரை பிடித்து கொண்டு போனார்கள் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் நாளிலிருந்து எட்டு நாங்கள் வாசித்தறியனோ பின்பாக சத்துருக்களுடைய அறிக்கையை நாங்கள் பார்ப்போம் இயேசுவானவர் குற்றமற்றோர் என்று அறிக்கை செய்த எல்லாரும் அவருடைய சத்துருக்களாக இருந்து அவரை சிலுவையில் அறைந்தவர்களாகும் முதலாவது அவரை காட்டிக் கொடுத்து துரோகியான அவருடைய சீசனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் அவர் மரண ஆக்கினைக்கு உள்ளாகப்பட்டதை கண்டு குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன் என்றான் அடுத்து தேசாதிபதியாகிய பிலாத்துவின் மனைவி அவளுடைய அவளுடைய குரல் என்ன அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றால் இது அவருடைய அறிக்கை பின்பு பிலாத்து அந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் என்றான் இது பிலாத்தினுடைய அறிக்கை பின்பு அவரோடு சிலுவையில் அடிக்கப்பட்ட திருடர்களில் ஒருவன் குற்றவாளியில் ஒருவன் இவர் தகாதொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தான் இது அவனுடைய அறிக்கையாக இருக்கிறது பின்பு அவரை சிலுவையில் அறைந்த போர்ச்சவர்கள் இந்த அந்த மனுஷன் மன்னிக்கவும் இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான் என்றார்கள் அவர் சிலுவையில் அடிபட்டு அகோரமாக இரத்த வெள்ளத்தில் தொங்குவதைக் கண்ட ஜனங்கள் தங்கள் மார்பில் அடித்து புலம்பி அழுது கொண்டு சென்றனர் அவர்கள் என்ன புலம்பி அழுதிருப்பார்கள் அட சண்டாள பாவிகளா ஒரு பாவம் செய்யாத இந்த புண்ணியவானை இந்த கதிக்கு ஆளாக்கி விட்டீர்களே என்று துடித்திருப்பார்கள் கடைசியாக ஆதி முதல் கடைசி வரை எல்லா காரியங்களையும் கவனித்து கொண்டிருந்த நூற்றுக்கு அதிபதி அவர் மரணமடைந்ததைக் கண்டு மெய்யாகவே இவர் தேவருடைய குமாரர் என்றான் இவன் இப்படி அறிக்கை செய்ததற்கு காரணம் உண்டு அப்பொழுது இயற்கையின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டது பூமி முழுவதும் இருள் சூழ்ந்தது குலுங்கியது நடுங்கியது இதைக் கண்ட நூற்றுக்கு அதிபதி தன் அறிக்கையை எல்லாரும் அறிய வெளியிட்டான் இவ்விதமாக அவர் தன்னை தேவகுமார் என்றார் என்ற குற்றச்சாட்டுகளுடன் மரண தீர்ப்புக்கு இலக்காகி அவர் மரணமடைந்த உடனே மெய்யாகவே அவர் தன்னுடைய குமார் என்று சாட்சி பெற்று மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து தம்மை தேவகுமார் என்பதை உறுதிப்படுத்தினார் அவர் தேவகுமார் என்ற குற்றச்சாட்டிலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் ஆனால் கடைசியா மெய்யாகவே அவர் தேவகுமார் என்று சாட்சி பெற்றார் அறிக்கை செய்தார்கள் இதை நாங்கள் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தி நாலு லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரங்களிலே மத்தியும் இருபத்தி ஏழாம் அதிகாரங்களிலே இதை நாம் வாசித்து தியானம் செய்யலாம் என கண்பானவர்களை இப்படியாக உயிரோடு எழுந்த தேவகுமாரனாகிய கத்ரா இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இப்பொழுது அமர்ந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டுகிறார் மீண்டும் அவர் வரப்போகிறார் மார்நாதா கத்ரா இயேசுவே சீக்கிரமாய் வரும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைவதாக நன்றி வணக்கம் தேங்க்யூ